இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடு. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதியிலேயே சொல்லியிருந்தோம், இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்களும் கதைக்க போகின்றோம் என்று. அந்த வகையில் இன்றைக்கு கதைக்கக்கூடிய விடயம் எதுவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா, இந்த சிக்கனம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாரிடமும் இந்த சிக்கனம் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்னு சொல்லலாம். காரணம், என்னுடைய சம்பள ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வருகின்ற போது நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய செலவு வந்து இருக்கும். சம்பளம் அதிகரிக்க அதிகரிக்க என்னுடைய தேவைகளும் என்னுடைய செலவும் வந்து அதிகரிக்கும் சொல்லலாம். எனவே யாடாமே வந்து இந்த சிக்கனம் என்பது இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. என்ன காரணத்துக்காக கழிச்சு நாங்கள் சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கிறது சொல்லலாம். நிறைய விடயங்கள் இருக்கு, ஆனால் இங்கு பலருக்கு இந்த சிக்கனத்துக்கு சரியான விளக்கம் தெரிவதே இல்லை. அது எப்படி என்று சொன்னால், சிக்கனம் என்றால் என்ன, கஞ்சத்தனம் என்றால் என்ன, இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது செலவு செய்ய வேண்டும், ஆனால் தேவையான அளவு மட்டுப்படுத்தி சரியான அளவில் செலவுகளை செய்து வீண் விடயங்களை தவிர்த்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பற்றி கொள்ளுதல் சிக்கனம் என்று பொருள்படும். ஆனால் அதே நேரத்தில் கஞ்சத்தனம் என்று சொல்கின்ற பொழுது, ஆனால் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் பட்டினி இருந்து மிச்சம் பிடிச்சு அல்லது ஏதோ ஒரு விதத்திலே செலவழிக்க வேண்டிய விடயங்களுக்கு செலவழிக்காமல், மருத்துவத்துக்கு செலவழிக்க வேண்டிய மருத்துவத்துக்கு செலவழிக்காமல், கல்விக்கு செலவழிக்க வேண்டியதை செலவழிக்காமல், இப்படி தேவையான விடயங்களை செலவழிக்காமல் தேவையில்லாத விதத்திலே பணம் பணம் என்று குறியோடு இருந்து பணத்தை சேர்த்து கொள்வதும் கஞ்சத்தனமாக இருப்பது, அது ஒரு வகையான கஞ்சத்தனம். ஆகவே இந்த சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இங்கு கஞ்சத்தனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. இங்கு சிக்கனம் என்பது உங்கள் வாழ்வாதாரத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒன்று. விரலுக்கேற்ற வீக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே உங்கள் செலவினம் எப்படி அமைய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த செலவுகளை மேற்கொள்வதிலே எவ்வகையான தந்திரங்கள் உபாயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அவற்றை நாம் சுருக்கமாக அடுத்தடுத்து வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே சிக்கனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியிலே இனி அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதியை காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம் வாருங்கள். கம்பீராவர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவீர்கஜேந்திரை மணிகணகைதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மேகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுலத்தின் சார்பில் டேன் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க பிறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவாரனுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மாசி மாதத்தினுடைய பூர்த்தி நாள், நாளை பங்குனி மாத பிறப்பு. இந்த மாசி மாதம் நிறைவும் பங்குனி மாதம் ஆரம்பத்திலே இந்த காரடையார் நோன்பு என்கின்றதாகிய அதி உன்னதமான விரத அனுஷ்டானம் செய்யப்படுவது. இந்த காரடையார் நோன்பு, இதை சாவித்ரி தேவியை வேண்டி பிரார்த்தித்து அஸ்வபதி என்கின்ற மன்னன் நீண்ட நாட்கள் குழந்தை செல்வம் இல்லாததினாலே இந்த விரதத்தை அனுஷ்டித்ததினாலே அந்த சாவித்ரி தேவியானவள் இறங்கி வந்து வேண்டும் வரங்களை எல்லாம் தருகின்ற பொழுது இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று கேட்க தந்துவோம் என்று ஆசி வழங்க அதன் பயனாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது.
அந்த குழந்தைக்கு சாவித்ரி என்று பெயர் சூட்டி, சாவித்ரி அம்மனுடைய அந்த சாவித்ரி தேவனுடைய அருளினாலே பிறந்ததினாலே சாவித்ரி என்றே பெயர் சூட்டி வளர்த்து வருகின்றான் இந்த அசுவதி என்கின்ற மன்னன். அவ்வாறு அவள் சிறு வயதிலிருந்தே அம்பாள் மீது அபரிமிதமான பக்தி கொண்டவள். குழந்தையிலிருந்தே அம்பாளை வழிபாட்டு அம்பாளுடைய பாதங்களை அர்ச்சனை குங்குமத்தை நெத்தியிலே வைத்து நம்பிக்கையோடு அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து கொண்டு வருகின்றவள். அவ்வாறு வளர்ந்து வளர்ந்து பெரியவளாகின்றாள். அங்கே சத்யவானை பார்க்கின்றாள். பார்த்ததும் சத்யவான் மீது காதல் கொள்ளுகின்றாள். சத்யவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். இதை அறிந்த நாரது மகரிஷி சாவித்திரி எழுத்திலே சென்று, அம்மா வேண்டாம், சத்யவான் இன்னும் ஓராண்டுதான் உயிர் வாழப்போகிறான், எனவே அவன் உனக்கு வேண்டாம், வேறு நல்ல ஒரு வரனை பார்ப்போம் என்று சொல்ல, அவள் இல்லை, நான் சத்யவானைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றாள். தாய் தந்தையர்களும் வேறு வழியின்றி திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்கள். அவள் குழந்தையிலிருந்து அம்பாளை வேண்டி பிரார்த்தித்து அம்பாளை முழு மனதோடு நம்பிக்கையோடு அம்பாள் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்து வருகின்றவள். அந்த அம்பாளுடைய பாதத்தில் குங்குமத்தை தன்னுடைய நெற்றியிலே வைத்து வந்தவள். திருமணமானதும் நெற்றியிலும் உச்சியிலும் மாங்கல்யத்திலும் இந்த அம்பாளுடைய பாதத்திலே இந்த குங்குமத்தை வைத்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து வருகின்றாள். அவ்வாறு நாட்கள் கடக்கின்றன. அந்த ஓராண்டு காலம் வருகிறது. நாரத மகரிஷி சொன்ன சத்யவானின் ஒரு வருஷம்தான் வாழப்போகிறான் என்று சொன்ன அந்த ஓராண்டு வருகின்றது. அம்பிகையினுடைய அருள் பிரார்த்தனையோடு இருக்கின்றாள் இந்த சாவித்ரி. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க, பிறையருளும் குருவளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில், டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று தபக்காலத்தின் 25 நாள். இந்த தபக்காலத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்வதிலே, செபிப்பதிலே அதிகமாக ஈடுபடுகின்றோம். இறைவனோடு ஒன்றிப்பதுதான் சபம். நாங்கள் இறைவனோடு உரையாடுவது சபம். எங்களுடைய தேவைகளை, நன்றியை, புகழ்ச்சியை முன்வைத்து இறைவனை நோக்கி அவரோடு உரையாடுவதுதான் சபம். இறைவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நாங்கள் கடைபிடிக்க விரும்புவது சபம். இவ்வாறு இந்த இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு நிலையிலே எந்த மனநிலையோடு நாங்கள் செபிக்கின்றோம் என்பதை இயேசு தெளிவாக்குவதற்காக ஒரு அழகான நிகழ்வை சுட்டி காட்டுகின்றார். ஒரு பரிசெயர் ஒரு புறம், வரி தண்டுபோர் இன்னொரு புறம். இந்த இருவரும் அவர்கள் ஆலயத்துக்கு செல்கின்றார்கள். இந்த பரிசெயர் என்ன செய்கின்றார், ஆலயத்தின் உட்பகுதிக்கு சென்று, நான் ஆண்டவரே 10 கொடுக்கின்றேன், நான் தவம் செய்கின்றேன், நான் ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கின்றேன் என்று இவ்வாறு தன்னுடைய நல்ல காரியங்களையெல்லாம் அடுக்கி கொண்டு போகின்றார். உண்மையிலேயே இறைவனுக்கு ஏற்புடையவராக இறைவனுடைய சட்டத்திட்டங்களை அவர் கடைபிடிக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றார்.
அதை சொல்லி ஆண்டவரோடு உரையாடுகின்றார். அதே வேளையிலே இந்த ஆலயத்துக்குள்ளே பின்புறமாக இருக்கின்ற ஒரு வழி தண்டுகின்றவன், ஒரு பாவி என்று சொல்லப்படுகின்றவர், அவர் நிமிந்து கூட பார்க்க முடியாமல் அவர், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கின்றேன், என் மீது இரக்கமாக இரும் என்று சொல்லி மன்றாடுகின்றார். இந்த இரண்டு பேரும் மன்றாடுகின்ற வேளையிலே இந்த பரிசேயர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த வழி தண்டுகின்ற இந்த பாவியை பார்த்து அவரைப் போல நான் இல்லை என்று சொல்லி மன்றாடுகின்றார். தன்னை உயர்வாக கருதி அடுத்தவரிலும் பார்க்க தான் இன்னும் நல்லவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி புகழாரம் செய்கின்ற பொழுது, அங்கே இறைவனுக்கு உகந்தவராக வீட்டுக்கு திரும்பி சென்ற இந்த இருவருள் ஆயக்காரனாக அல்லது வழி தண்டுபவராக இருக்கின்ற பாவிதான் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஏற்புடையவராக இருக்கின்றார் என்று இயேசு கூறுகின்றார். நாங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், நல்ல விடயங்களிலே ஈடுபடலாம், இறைவனுக்கு ஏற்புடைய நல்ல காரியங்களிலே ஈடுபட்டாலும் எங்களுடைய மனதிலே அடுத்தவனை நான் குறைத்து அவனிலும் பார்க்க நான் நல்லவன் என்று என்னை மிகைப்படுத்துகின்ற பொழுது, என்னுடைய மார்பிலே நான் தட்டி நான் அடுத்தவனைப் போல இல்லை என்று அடுத்தவனை புறக்கணிக்கின்ற பொழுது, என்னுடைய சபங்கள் எல்லாம் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதையாக போய்விடுகின்றது. இந்த தப காலத்திலே நாங்கள் சிந்திப்போம், அடுத்தவர்கள் அவர்கள் யார் என்று எங்களுக்கு முழுமையாக தெரியாது. அடுத்தவர்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே நாங்கள் நன்மையை செய்யலாம், அடுத்தவன் செய்வதெல்லாம் தீயது, அடுத்தவனிலும் பார்க்க நான் நல்லவன் என்று சொல்லி என்னை ஒப்பிட்டு உயர்வாக பேசுகின்ற பொழுது, இந்த தவக்காலத்திலே நாங்கள் குற்றம் புரிகின்றோம். அடுத்தவர்களையும் நாங்கள் உயர்வாக நினைப்போம். அடுத்தவர்களும் எங்களுக்கு சமமாக இருக்கின்றார்கள், அவர்கள் இன்னும் உயர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துவோம். அவர்களுடைய வாழ்விலே இறைவன் எத்தனையோ அருள் வளங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். அவர்களை ஆசீர்வதிப்போம், அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் இறைவன் உடைய சன்னிதானத்திலே அவர்கள் இன்னும் இன்னும் அவர்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தவர்களை வாழ்த்தி நிற்போம். அப்படிப்பட்ட திறந்த தாராள சிந்தனை கொண்ட அல்லது இன்னும் மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொள்ளுகின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது அதுதான் இறைவனுக்கு ஏற்புடைய சபமாக மாறுகின்றது. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான், பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது தீய அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன்னாஸ
அலாமா ஆத்தாஹுமுல்லா மின் ஃபத்லிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருக்குடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன் தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும், அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால் சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகிவிடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகிவிடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகிவிடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது இரண்டே இரண்டு விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல் ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால் இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல, இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவரிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.